तुंगारे तंबी तुंगारे तुंगारे तंबी तुंगारे வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். இவர் பேர் வந்து தை சு கே ஹோரி. பேர் என்ன சார் இருக்குது, மேட்ருக்கு வாங்கங்கிறீங்களா? ஓகே சொல்லிடுறேன். ஜப்பான் சேர்ந்தவர், ஒரு ஜப்பான் நாட்டுக்காரர், வயசு 36 தான் ஆச்சு. இவருக்கு வந்து அங்கே ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்னா, ஜப்பானில் ஷார்ட் ஸ்லீப்பர் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இருக்குது. என்னென்னா, குறைவான நேரத்தில் தூங்குவோர் சங்கம். ஜப்பானில் எப்படிலாம் சங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது குறைவான நேரத்தில் தூங்குவோர் சங்கம், அதான் வந்து ஷார்ட் ஸ்லீப்பர் அசோசியேஷன். அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவராக இருக்கார். அப்படி ஒரு சங்கம், அதுக்கு ஒரு தலைவராக. சரி ஓகே, என்ன விசேஷம் சார் இவரை பற்றி அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறோம்ல, டாக்டர்லாம் 7 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. இவர் வந்து ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ், 30 நிமிஷம் மட்டுமே தூங்குறாரு. என்னது, ஒரு நாளைக்கு 30 நிமிஷமா? ஆமாம், மீது 23 மணி நேரம் 30 நிமிஷங்களை ஒர்க் பண்ணுறாரு. ஐயோ எப்படிங்க, அது அவரே சொல்கிறார் பாருங்கள், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், தூங்கும் நேரம் வந்து கம்மியாக இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் வந்து 8 மணி நேரம் தூங்குவாங்க, நானும் அது மாதிரி தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் நிறைய என்னோடய ஒர்க்கெல்லாம் பாதிச்சுது, அதனால் என்னோடய தூங்குற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன், அது நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 12 வருஷமாக விதமாக பண்ணிகிட்ருக்கேன். 12 வருஷமாக 30 நிமிஷம் தான் தூங்கிட்டு இருக்கீங்களா? எஸ், 12 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி எப்படி தூக்கத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு தை சுகே ஹோரி. ஆஹா, தூங்குறதை குறைக்கிறது எப்படின்னு ட்ரைனிங் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சில நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 30 மினிட்ஸ்க்கும் கம்மியாக தான் தூங்குறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ, இவர் இந்தியாவுக்கு ஒரு லாக்கியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட வந்து சில அபூர்வமான விஷயங்கள் ஆகிருக்கும். ஏன்னா தூக்கத்தை கம்மி பண்ணிவிட்டு உழைக்கிறவங்க வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, நம்மளோட முன்னாள் பிரதமர் நேரு, இப்போ இருக்கிற பிரதமர் மோடி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 4 மணி நேரம், 5 மணி நேரம் இந்த மாதிரி தான் தூக்கத்தை குறைச்சி ஒர்க் பண்ணுவாங்க. இந்திரா காந்தி அம்மையார் கூட அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தூக்கத்தை குறைத்தவர்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சாதனை இருக்கும். ஸோ ஜப்பான்காரங்க எப்பவுமே அச்சீவ்மெண்ட் தான். அதில் வந்து தை சுகே ஹோரி வந்து 1/2 hour அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இனி ஃப்யூச்சரில் இனி தூக்கத்தை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்துடும். ஆனால் தூக்கத்தை குறைச்சி நம்மளுடைய உழைப்பு அதிகப்படுத்தும் போது, பிளானிங்ஸ் அதிகப்படுத்தும் போது நம்முடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. தைசுக்கு ஹோரிக்கு வந்து தூக்கம் ஏன் வரதுன்னு தெரியல. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சேன்னு தெரியல, ஏன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்க எதுவும் கொடுக்கல. கல்யாணம் ஆயிருந்தால் நம்மளாம் ஈஸியாக தூங்குவோமா தூங்குறேன்னு தெரியல, நம்ம மக்களுக்கு தான் தெரியும். ஓகே, அடுத்த செய்தியில் வேலை வாய்ப்பு செய்திகளோட, தொழில் வாய்ப்பு செய்திகளோட உங்களை சந்திக்கிறோம். இது சொல்லணும்னு தோணுச்சு, மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். வாருங்கள், இணைந்து வருவோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.